வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்து நல்லா நைஸாக நறுக்கிட்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அதை தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இறக்க போகும்போது போட்டதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வாங்க அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக ஊற்றினா தான் நல்லா இருக்கும். மழு மழுன்னு இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்போவுமே சமையலில் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நறுக்கி வச்ச வாழைத்தண்டு அதில் சேர்த்துடலாம். இந்த வாழைத்தண்டு மோர் தண்ணியிலிருந்து எடுத்துட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி திரும்ப கழுவிட்டு இதில் இப்போ போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வாழைத்தண்டு நல்லா சேர்த்து கிளறியாச்சு. இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். இது வந்து உப்பு ரொம்ப கொள்ளாது, பார்த்து போடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த வேக வச்சிடலாம். இது வந்து நீ தண்ணி விட்டு அவியும். இந்த வாழைத்தண்டு பொதுவாகவே தண்ணி விட்டு தான் அவியும். அதில் இது வந்து ரொம்ப இளந்தண்டு, அதனால் சீக்கிரமே அவிஞ்சிரும். நம்ம காட்டமர் ஊற்றினா போதும். காட்டமர் கூட கம்மியாக ஊற்றினா கூட போகிறோம், போதும். இந்தமாரி இவ்வளோ ஊற்றினா போகிறோம். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். போது வெந்துச்சா திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருப்பாரு, நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம். எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. தண்ணி வத்தட்டும், ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் மருத்துவ குணங்கள் ரொம்ப ஜாஸ்தி. இதில் இந்த சிறுநீரக கல்லுன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கவங்க வந்து வாரத்தில் 2-3 நாள் தினம் கூட சாப்பிடலாம். அது ஒன்றும் பண்ணாது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அடிக்கடி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் பூவை போட்டு இறக்கிடலாம். இப்போ தேங்காய் பூ சேர்த்தாச்சு. இப்போ உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கிளறிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க அருமையான வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.